Sivarash International School of Management Studies and Catering Technology, affiliated with Periyar University. Contact with 7448-98500, 7448-89500. சகோதரர்கள் உடன் யுத்தம் செய்ய முடியாது, காவிரி நீர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு என்று கர்நாடக துணை முதல்வர் டிகே சிவகுமார் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில துணை முதல்வர் டிகே சிவகுமார் பெங்களூரு குமாரகிருபா விருந்தினர் மாளிகையில் பேட்டி கொடுத்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என அறிவித்தார். காவிரி நீர் பிரச்சனையில் பாஜகவினரின் சதிகள் எதுவும் எடுபடாது என்ற அவர், கர்நாடக அணைகளில் நீர்மட்டம் குறைவாக உள்ளன எனவும், குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்துள்ளதால் தமிழகம் போன்ற மாநிலத்திற்கு வழங்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். நீர்த்திறப்பு விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதே நேரம், அனைவரும் நமது சகோதர சகோதரிகள் என கூறிய அவர், காவிரி நீருக்காக சகோதரர்களுடன் நாம் யுத்தம் செய்ய முடியாது என்று தெரிவித்தார். மேலும் அன்னபாக்கியா திட்டத்தின் கீழ் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா 10 கிலோ வழங்க வேண்டும் என இந்திய உணவுக் கழகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளதாக கூறிய அவர், அதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் காங்கிரஸ் கட்சி அறிவித்த வாக்குறுதி திட்டங்கள் கண்டிப்பாக அமல்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். திட்டத்தின் கீழ் தற்போது 5 கிலோ அரிசி வழங்கப்படுகிறது எனவும், கூடுதல் 5 கிலோ அரிசிக்கான பணம் பிபிஎல் ரேஷன் அட்டைதாரர்களின் வங்கி கணக்கில் மாநில அரசின் சார்பில் நேரடியாக வரவு செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது எனவும் தெரிவித்தார்.